அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடையர், கேரளாவில் ஒரு ஆலய விழாவில் காவை கொடி தோரணங்கள் கட்டக்கூடாது என்று உத்தரவிட்ட போலீசாருக்கு பக்தர்கள் எப்படி பதிலளித்தார்கள் என்ற உற்சாகமான தகவலை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். அன்பர்களே, கடவுள் நம்பிக்கையற்ற அரசுகள் ஆட்சி செய்கின்ற தமிழகத்திலும் கேரளாவிலும் ஆலயத்தின் உண்டியல் பணத்தை எடுப்பதில் கவனம் செலுத்தும் அரசு ஆலய நம்பிக்கைகளை சீர்குலைக்கும் வேலைகளிலும் ஈடுபட்டு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டைக்காடு பகவதி அம்மன் ஆலயத்தில் பல ஆண்டுகளாக இருந்து வந்த சமய மாநாட்டிற்கு தடை விதிக்க முயற்சி செய்யும் தகவல்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த வகையில் கேரளாவில் வெள்ளையாணி, திருவனந்தபுரம் மாவட்டத்தில் வெள்ளையாணி பகுதியில் பிரசித்தி பெற்ற பத்ரகாளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. திருவனந்தபுரத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் உள்ளது. இங்கு ஏராளமான பக்தர்கள் வந்து இறைவனை, தேவியை வழிபட்டு செல்வது வழக்கம். தென்னிந்தியாவிலேயே நீண்ட காலம் திருவிழா நடக்கும் ஆலயம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிப்ரவரி மாதம் துவங்கி ஏப்ரல் மாதம் வரை 56 முதல் 65 நாட்கள் வரை இங்கு திருவிழா நடைபெறும். இது காளியூட்டு விழா என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டின் திருவிழாவானது துவங்கி நடந்து வருகிறது. இந்த நிலையில் போலீசார் ஆலயத்திற்கு வந்து ஆலயத்தில் காவிக்கொடி தோரணங்கள் கட்டக்கூடாது என்று தெரிவித்தார்கள். ஆனால் ஆலய குழுவினரோ இது விழா குழுவில் கலந்து பேசித்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார்கள். இருப்பினும் போலீசார் அந்த காவிக்கொடிகளை அகற்றுவதில் குறியாக இருந்தார்கள். ஆனால் ஆலய விழா குழுவினர் காவிக்கொடிகளை அகற்ற ஒத்துக்கொள்ளவில்லை என்பது மட்டுமல்ல, ஆலயத்தை சுற்றி எல்லா பகுதிகளிலும் காவி தோரணங்களை கட்டினார்கள். மேலும் போலீஸ்காரர்கள் ஓய்வு எடுப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கும் பந்தலையும் காவி துணிகளால் அலங்கரித்து காவிமயமாக மாற்றி அதிலும் காவி தோரணங்களை கட்டிவிட்டார்கள். காவி கட்டக்கூடாது என்று சொன்ன போலீசாருக்கு அவர்கள் அமர்ந்திருக்கும் இடத்தையே காவிமயமாக்கி பதிலடி கொடுத்தார்கள் பக்தர்கள். அன்பர்களே, மாற்று மதத்தினர் சம்பந்தப்பட்ட இடங்களில் அவருடைய நிறம், அவர்களுடைய நம்பிக்கை குறித்து எந்த மாற்று கருத்தும் தெரிவித்து எதிர்ப்பும் தெரிவிக்காத அரசாங்கம் போலீஸ் ஹிந்துக்கள் மீது மட்டும் தொடர்ந்து தங்கள் அடக்குமுறையை காட்டி வருகிறார்கள். ஹிந்து எழுச்சியை ஏற்படுத்தியே தீர வேண்டும் என்று இவர்கள் கங்கணம் கட்டி செயல்படுவது போல் தெரிகிறது. தொடர்வோம் உங்கள் கிரீஷ்.